ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியினுடைய அட்மிஷன் ப்ராசஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதனுடைய யூனிவர்சிட்டி எப்படிப்பட்ட யூனிவர்சிட்டி, அங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இது கண்டிப்பாக இது பண்ணலாமா, ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்டு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோ. அதாவது இந்த காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டியூட் அப்படின்றது நல்ல யூனிவர்சிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீஸ்மே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி மாதிரி தான். ஆனால் ஃபீஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஸோ ஓகேங்களா, எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி, அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லாயிருக்கும். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு திண்டுக்கல் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட திண்டுக்கல்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நல்ல ஒரு யூனிவர்சிட்டினே சொல்லலாம். அதேமாதிரி அட்மாஸ்பியர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர். ஓகே, இது வந்து அட்மிஷன்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட் டேட் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் ரிசல்ட். அதனால் நீங்கள் இப்போதைக்கு இந்த யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்டை நீங்கள் ரூரல் யூனிவர்சிட்டின்னு போட்டாலும் சரி, இல்லை காந்தி கிராமம் ரூரல் யூனிவர்சிட்டியூட்டுன்னு போட்டிங்கனாலும் கூட இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். ஓகேங்களா, அதனால் இதை போயிட்டு அந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா அட்மிஷன் 2021-22 இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, அதில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 600 ரூபீஸ். நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் இப்போதைக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கிறத பார்த்துருவோம். ஸோ ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபீஸ்லாம் வந்து நீங்கள் ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் பே பண்ணால் போதும். ஓகே, இதில் என்னென்ன கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ், பிபிஏ, பிகாம், அதேமாதிரி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஸோ நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை மட்டும்தான் நினச்சிருப்பீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒன்று போட்டேன். அதுவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மாதிரியே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதே மாதிரி உங்களுக்கு ரூரல் சைடில் உங்களுக்கு ஃபீல்டு ஆன் ஃபீல்டு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் இந்த காந்தி கிராம ரூரல் இன்ஸ்டியூட்டை பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஃபீஸை இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியை விட இது ரொம்ப கம்மியினே சொல்லலாம். நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை விட, அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியை விட இந்த காந்தி கிராம ரூரல் இன்ஸ்டியூட்டில் வந்து ரொம்ப கம்மி தான். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல், போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல், குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ணணும். ஒரு நம்பர் இதனுடைய ரேங்கிங் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய ஆல் ஓவர் ரேங்கிங் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பிடெக் இருக்குது, பிஎஸ்சி பிஎட். இன்டகிரேட்டடு ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சியில் சேர்ந்து பிஎட் முடிச்சுட்டு 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ், அது மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் வச்சுருக்காங்க. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் பிஎட், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ப்ளஸ் பிஎட் அப்படி இந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு டீச்சராக வெளியே வரலாம். ஸோ அந்த மாதிரி 5 இன்டகிரேட்டட் கோர்ஸ்லாம் சிஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பிஜிக்குரிய அட்மிஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் பிஜிக்கு மட்டும்தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, 12ஆம் தேதி. ஸோ யூஜியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த கொடுத்துருக்காங்க 15 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் +2 மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 15 டேஸ், சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி 15 டேஸ்க்கு அப்புறம் தான். அதாவது உங்களுக்கு டைம்னு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியை வெப்சைட்டை நல்லா போய் கோத்ரூ பண்ணிட்டு இந்த யூனிவர்சிட்டியை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஃபிசிக்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ஹோம் சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைன் படிக்கணும்னு நினைப்பீங்க, அது இருக்குது. ஜியாலஜி, இந்த ஜியாலஜி கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும், எல்லா யூனிவர்சிட்டியிலும் இருக்காது. பட் இந்த கோர்சஸ் ஜியாலஜி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி. ஸோ இது எல்லாமே ஓகே. சார் இதை பற்றிய டீட்டெயில் ப்ராஸ்பெக்டஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ரீட் த இ ப்ராஸ்பெக்டஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நமக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒவ்வொன்றா இதில் பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி, இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, பிபிஏ படிக்கணும்னாலும் சரி, இந்த கொடுத்துருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் 6 செமஸ்டர், 3 இயர்ஸ் கோர்சஸ், பிகாம், பிபிஏ, பிஏ எக்கனாமிக்ஸு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ் ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸு,
டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைன் ஜியாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு மைக்ரோபயாலஜி ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 3 இயர்ஸ் கோர்ஸு. அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஒகேஷனல் பிடெக் எம்டெக் இது எல்லாமே இருக்குது இந்த பார்த்தீங்களா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 8 செமஸ்டர் 4 இயர். அதே மாதிரி ஐசிஆர் அக்ரிகேஷன் அவைட்டட் ஸோ பார்த்தீங்களா இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய எலிஜிபிள் மற்ற யூனிவர்சிட்டி நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்ன எலிஜிபிள் சொன்னமோ, அதேமாதிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி என்ன எலிஜிபிள் சொன்னமோ அதே தான். மெயினாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கணும். ஃபோர்த்து சப்ஜெக்ட் நீங்கள் என்ன கோர் பெண்மா படிச்சிருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், மைக்ரோ பயாலஜி படிச்சிருக்கலாம், ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், எது வேணாலும் படிச்சிருக்கலாம், பட் மெயினாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி பியூர் சயின்ஸ் குரூப் சொல்லுவோம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஜுவாலஜி இருந்தாலும் பண்ணலாம். அதே மாதிரி ஒகேஷனல் ஸ்ட்ரீம் படித்தவங்களும் இங்கே படிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பார்த்தீங்களா பிஎஸ்சி பிஎட் 8 செமஸ்டர் தான், நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிஎஸ்சி தனியாக படிச்சிங்கன்னா 3 இயர்ஸ், பிஎட் தனியாக படிச்சிங்கன்னா 2 இயர்ஸ், டோட்டலாக 5 இயர்ஸ் படிக்கணும். பட் இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 செமஸ்டர்லேயே உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க. ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும், அதாவது பிஎட் முடிச்சு டீச்சராக போகிறவங்களுக்கு இவங்க 4 இயர்ஸ்லேயே கொடுக்குறாங்க, 5 இயர்ஸ் கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், 3 இயர்ஸ் பிஎஸ்சி 2 இயர்ஸ் பிஎட் ரெண்டுமே சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன படிக்கிறன்றத ஒரு தடவை இந்த ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கே 1 மந்த் இருக்குது, அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 600 ரூபீஸ் யூஜிக்கு கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி நம்ம வந்து ஃபீஸ் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். அதேமாரி அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா அட்மிஷன் த்ரூ கவுன்சிலிங் பேஸ்டான இந்த மார்க்ஸ் ஸ்கோர் இன் த ஹையர் செகண்டரி, நீங்கள் வேறு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸை பற்றியே கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் பிஎட்டு பிஜி டிப்ளமாவுக்கு மட்டும், பிஎஸ்சி பிஎட்டுக்கும் கூட நமக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது. வெறும் பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, மற்றபடியே உங்களை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபீஸ் பார்ப்போம். ஸோ ஃபீஸ் வந்து பிஜி கொடுத்துருக்குறாங்க, அதேமாதிரி யூஜிக்கு கொடுத்துருப்பாங்க. பிஜி அதர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஃபீஜி பாருங்கள். யூஜி ஸோ யூஜியில் பிகாமுக்கு பார்த்துட்டிங்கன்னா 3900 ரூபா இந்த ஸ்பெஷல் ஃபீஸு, இது மட்டும் தான் ஒரு செமஸ்டருக்கு கட்டுவீங்க. பர் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா 3900 ரூபீஸ் தான் பே பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பெர் இயர் ஃபீஸு, அது எல்லா யூனிவர்சிட்டி எல்லா காலேஜஸ்லையும் வாங்குறது தான் இந்த 2390, அது காஸ்ட் அண்ட் டெபாசிட்டு, இதெல்லாம் ரிட்டன் ரீஃபண்டபிளாக இருக்கும். ரீஃபண்டபிள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, 4000 ரூபாயெலாம் அது ரீஃபண்டபிள் தான், 4700 ரூபா. ஸோ டோட்டலாக 12920 ரூபா வந்து வாங்குவாங்க ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர். அதுக்கப்புறம் நீங்கள் 4000 ரூபா கட்டினீங்கனாலே இந்த கோர்ஸை முடிச்சுட்டு வந்துடலாம். அதேமாதிரி பிபிஏ ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க, மற்ற எந்த யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணுறப்ப ஃபீஸ் இதில் வந்து ரொம்ப கம்மி. அதுவும் ரெகுலர், நீங்கள் வாட்டுக்கு டிஸ்டன்ஸ் நினச்சிடணும்னா ரெகுலர். அதேமாதிரி ஒகேஷனல் ப்ரோக்ராம்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ பார்க்குற இந்த பிஎஸ்சி அக்ரிக்கு நிறையா பேர் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு செமஸ்டருக்கு இந்த ஸ்பெஷல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 30,000 தான் வருது, 30,000 per semester. அதேமாதிரி இந்த பெர் செமஸ்டர்ன்றது டியூஷன் ஃபீஸே 2400 ரூபா தான், எக்ஸாமினேஷன் ஃபீஸு 1400, இது கெட்டுறது. அதேமாதிரி ஸ்பெஷல் ஃபீஸ்னு சொல்லி லைப்ரரி கேம்ஸு லெபார்ட்ரி அதேமாதிரி ஜென்ரல் டெவலப்மெண்ட் ஃபீஸ்னு சொல்லி 30,000 வாங்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஃபுல் ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 45,370 வருது, ஸோ ஃபுல்லாக 1 இயர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரவுண்டு 20-30 தான் கட்ட வேண்டியது வரும் நினைக்கிறேன். இல்லை அந்த ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் மட்டும் ரொம்ப ஃபீஸ் கம்மி. நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ணாமலையை கம்பேர் பண்ணுறப்ப இதனுடைய ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதேமாதிரி பிஜி ப்ரோக்ராம்ஸும் கொடுத்து. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தோம், அது எங்கே இருக்குது என்னப்பா. நீங்கள் திண்டுக்கல்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவு தெரியும், மதுரை இருக்கிறவங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கவங்களோ திருச்சி இருக்கவங்களுக்குலாம் இது தெரியாது. பாருங்கள், 11 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் திண்டுக்கல்லேருந்து 11 கிலோமீட்டர், மதுரையிலேருந்து 55 கிலோமீட்டர். நல்ல ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு ப்ளசன்ட் அட்மாஸ்பியரில் இருக்கும். ஸோ நல்லா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தோடங்கள் காடு இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளசன்ட் அட்மாஸ்பியரில் இருக்கும். ரயில்வே ஜங்ஷன் வந்து திண்டுக்கல்ல தான் இருக்குது, 12 கிலோமீட்டர். அங்கேருந்து நியரஸ்ட் ஏர்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா மதுரை 67 கிலோமீட்டர் அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த யூனிவர்சிட்டியினுடைய ரேங்கிங் எப்படி இருக்குது, அதாவது NIRF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் யூனிவர்சிட்டி அதே மாதிரி காலேஜஸ்
யூனிவர்சிட்டி காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றவங்க தான் ரேங்கிங் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் 91வது ரேங்க், 79வது ரேங்க், ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அத்தனை யூனிவர்சிட்டியில் இது ஒரு 79வது ரேங்க் அப்படின்னு. அது இல்லாமல் மற்ற யூனிவர்சிட்டிலாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய காசு நிறைய வாங்குவாங்க, பட் இது ரொம்ப ஃபீஸ் கம்மியாக வாங்கி உங்களுக்கு இவ்வளோ ரேங்க் வாங்கிட்டு, அதாவது அவங்களுடைய கேட்டகரி அவங்களுடைய லெக்சரர்ஸுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யூனிவர்சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்ட்டியுடைய இது எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த ரேங்கிங் கொடுப்பாங்க. அப்படி இதிலே 75, 91 எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல யூனிவர்சிட்டினே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, அதேமாதிரி அந்த யூனிவர்சிட்டியை பற்றி பார்த்தோம். ஸோ இது இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த அட்மிஷன் 2021 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனது இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே கடைசிக்கு வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் இஸ் மொபைல் கம்ஃபர்டபுள்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ ஃபைனலாக சப்மிட் பண்ணும்போது தான் ஃபீஸ் கட்டணும். ஓகேங்களா, இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற பர்டிகுலர்ஸாக ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணால் கூட போதும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய இனிஷியல் அண்ட் நேம் கொடுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கணும். இயரு அதேமாரி டேட் ஆஃப் பர்த், அதேமாதிரி உங்களுடைய நேம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி மஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இந்த மெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடி உங்களுடைய மெயில் ஐடியை கொடுங்க. அதே மாதிரி மொபைல் நம்பரும் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய கொடுங்க. இந்த ரெண்டுக்குமே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சுட்டு தான் ஃபர்தராக நீங்கள் உள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான பர்டிகுலர்ஸை ஃபில் பண்ணுறது எல்லாமே, அதே மாதிரி டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான். ஸோ அதனால் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து மறக்கக்கூடாது. அதனால் கரெக்டான இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து என்ன கோர்ஸை நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க, இது பண்ண போகிறீங்க, யூஜி பண்ண போகிறீங்கன்னா யூஜியை கொடுத்துருங்க. இதில் வந்து ஒகேஷனல் டிப்ளமோ கோர்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இது எல்லாமே இது தான் பண்ணுவாங்க. பிஏ நீங்கள் பிஜி பண்ணுறவங்க மட்டும் இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் பண்ணுறவங்க இது இடணும். பிடெக் லேட்டர்லேருந்து இது இடணும். ஸோ இதை கொடுத்துட்டு இந்த கேப்சா இருக்கு பார்த்தீங்களா, அதை அடிச்சுட்டு கிளிக் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு இமெயில் அது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த யூனிவர்சிட்டியை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் வெப்சைட்டை. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.